கிருபை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? இணைந்து சொல்லுங்கள். கிருபை நான் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்மை என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. 1 பேதுரு 5:6 நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எவ்விதமாக கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நாட்களில் நாம் சத்திய ரீதியாக நாம் தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 5:6 நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஆகே அவர் உயர்த்துகிறார், உயர்த்து மட்டும் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அடங்கியிருங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன என்பதை நாம் கவனிக்கிறோம். ஹம்பிள் யோர் செல்ஃப் என்று பொருள், மனத்தாழ்மையாக இருங்கள் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறார். மனத்தாழ்மையாக இருப்பது என்று சொன்னால் தலைகவிழ்ந்து நடப்பதல்ல, மனதில் தேவனுடைய எண்ணங்களாக இருப்பது தான் மனத்தாழ்மையாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறார். மாத்திரமல்ல அடங்கியிருங்கள் என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்திருங்கள் என்பதும் பொருளாக இருக்கிறார். மாத்திரமல்ல அடங்கியிருங்கள் என்று சொல்லும் பொழுது பொறுமையாயிருங்கள் என்பதும் பொருளாக இருக்கிறது. அதாவது பொறுமை என்று சொல்லும் பொழுது ஜனங்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், சூழ்நிலைகளில் விடாமுயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்று நாம் கவனிப்போம் என்றால், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இணைந்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை. அப்போது வசனத்தில் ஒரு பகுதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது, இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறது என்றால் அவர் என்ன செய்கிறார். அந்த கண்ணோட்டத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. வாயை திறந்து சொல்லுங்கள், யார் உங்களை உயர்த்தப் போகிறார்? தேவன் தான் உங்களை உயர்த்தப் போகிறார். ஆகவே இதை ரெண்டையும் சரி சமநிலையில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நானே எல்லாம் செய்ய வேண்டும், எல்லாம் என்னை சார்ந்தது தான் என்று அந்த கண்ணோட்டத்தில் போவோம் என்று சொன்னால் விரக்திக்குள்ளதாக போய்விடுவோம். இன்னொரு அனதர் எக்ஸ்ட்ரீம் என்ன என்று கேட்டால், எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பண்ணுவார் என்று எல்லாத்தையும் அவரிடம் தாட்டுவோம் என்றால் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாக நாம் இருந்து விடுவோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீமே தப்பு. எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறதும் ஒரு வகையில் தப்பாக போய்விடும். எல்லாம் நான் தான் பார்த்தாக வேண்டும் என்று சொன்னாலும் அதுவும் நமக்கு என்னமாக வந்து விடுகிறது, நமக்கு பாதகமாக வருகிறது. சமநிலை மிகவும் முக்கியம். ஆக அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். சொல்லுங்கள், எப்படி சொல்கிறாருங்க? நாம் கிறிஸ்துவுக்கு உடன் ஆட்கள் இல்லை, உடன் வேலையாட்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் வேலை செய்கிறார், யாரும் வேலை செய்கிறோம், நாமும் வேலை செய்கிறோம். அதை ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லுகிறார். நான் நட்டினேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் விளைய செய்கிறவராக இருக்கிறபடினால் நான் சந்தோஷமாக நட முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நீங்கள் கண்ணீரோடு விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்பீரமாகவே விதைக்கலாம். காரணம் என்னவென்றால் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் எல்லாவற்றையும் விளைய செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ குறிப்பு என்ன? அழுகை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், இல்லையா பலவிதமான சவால்கள் இருக்கலாம். ஆனால் விதைக்கிறோம், நாம் நீர் பாய்ச்சுகிறோம். காரணம் என்னவென்றால் கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? விளைய செய்கிறார். அவர் விளைய செய்கிறவராக இருக்கிறபடினால தாராளமாக நாம் என்ன செய்யலாம்? முயற்சிகளை எடுக்கலாம் என்பது தான் அதனுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ நானே தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த கருத்தும் தப்பு. எல்லாமே அவர் பார்த்துக்குவார், நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதும் தவறு. நாம் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம்? உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், அதை தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. சொல்லுங்கள், யார் உங்களை உயர்த்த போகிறார்? தேவன். அப்போ தானியேல் இப்படி ஒரு வசனம் இருக்கு 11:32, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அப்படின்னு இருக்கிறது. எப்படி இருக்கிறதுங்க? தேவனை அறிந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? பலன் கொள்வார்கள். தோஸ் நோ தேர் காட் வில் பி ஸ்ட்ராங் அண்ட் தே வில் கேரி அவுட் கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். அதனுடைய மொழியாக்கம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், தேவனை அறிந்தவர்கள் பலன் கொண்டு அசாதாரணமான காரியங்களை வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? செய்வார்கள். ஏன் அப்படி செய்ய முடியும் என்று கேட்டால், அங்கே தான் குறிப்பு கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னால் தேவன் நம்மை உயர்த்துகிறபடினால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 1 Samuel 24:29 இந்த ஜெபத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது வெறும் ஜெபம் என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும்
தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கி காட்டக்கூடிய அற்புதமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகே ஒன்று நாளாகமும் 29 அதிகாரத்தில் 11-12 ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலாம், என பல முறை காணிக்கைக்கு முன்பதாக அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் அறிக்கை செய்ததுண்டு. 11 நாம் கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம், வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால், அந்த கரத்தில் தான் உயர்த்தும்படிக்கு என்ன செய்யுங்கள், அடங்கிருங்கள்னு பேதுரு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அதில் ஒன்றை நாம் இன்றைக்கு கவனிக்க முடியாமல் இருக்கிறோம். ஒன்று, தேவன் சகலவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எல்லாவற்றுக்கும் எப்படி இருக்கிறாருங்க? ஆதாரம் இல்லையா? பிலாங்ஸ் டுயும், எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள், உம்முடையவைகள். ஐஸ்வர்யமும் கனமும் எங்கிருந்து வருகிறது? உம்மாலே வருகிறது. இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் யாரிடமிருந்து வருகிறது? அப்போ அவர் ஆதாரமாக இருக்கிறார். அதனால தான் பாட்டெலாம் பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் யார் தான்? நீர் தான். நீர் தான் எங்கள் ஆதாரம் என்று நாம் பாடுகிறோம். இரண்டாவது நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் தேவரீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். சாவரனிட்டி ஆஃப் காட்னு இருக்கிறார். சாவரனிட்டின்னு என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அதிலிருந்து தான் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதாவது பைபிளில் சொல்லியிருக்கிறது அல்லவா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? சிலவற்றையும் இருக்கிறதா, சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக. யோசேப்பு சொன்ன வார்த்தை நினைவு கொள்ள வேண்டும், நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ அதை என்னவாக கொண்டு வந்துட்டாரு? அப்போ ஆளுகை செய்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் ஆட்சியில் இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எதில் இருக்கிறார்? ஆட்சியில் இருக்கிறார். எப்பவுமே ஆட்சியில் தான் இருப்பார். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதான், ஆளுகை இருக்கிறார். அந்த ஆளுகை இருக்கிறதுனால தான் அடுத்தது ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? 12 எவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அதை நாம் எப்படி வாசிச்சிருக்கிறோம் பலமுறை? என்னை மேன்மைப்படுத்தவும் என்னை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். அப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், எவரையும், அதாவது ஹூஎவர், எவ்ரி ஒன், எனி ஒன் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில். யாரை வேண்டும் என்றாலும் அவரால் பலப்படுத்தவும் முடியும், அவர்களை மேன்மைப்படுத்தவும் முடியும். சங்கீதக்காரன் இன்னொரு விதத்தில் விதமாக சொல்கிறார், சிறியவனையும் எளியவனையும் கர்த்தர் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்ன செய்கிறார்? உட்கார பண்ணுகிறார். யாரவன்? சிறியவன், எளியவன், அது யாராக வேணா இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை எளிமையான ஏழ்மையான சூழ்நிலையாக இருக்கலாம். உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆக இவர் எப்படிப்பட்டவர் அதைத்தான் அங்கே தாவீது அற்புதமாக ஜெபத்தில் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அதில் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 11 இவ்விதமாக வாசிக்கிறோம், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இதைத்தான் இன்றைக்கு நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா? மாட்சிமை வல்லமை என்று சொல்லும் பொழுது நம்ம பாட்டு கூட பாடுறோம், மகிமையே மாட்சிமையே என்றெல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் திரும்ப 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 நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறதுனால, அதை வந்து பழக்கத்தில் புழக்கத்தில் வச்சிருக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கூட சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறதில்லை, நிறுத்தி நம்ம தியானிக்கிறது இல்லை. ஆகினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிரேட்னஸ் அண்ட் பவர் பிலாங்ஸ் டு யூ, அதாவது மாட்சிமையும் வல்லமையும் உமக்கே உரியது. மாட்சிமை என்று சொல்லும் பொழுது அதாவது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் செய்ய நினைப்பது என்ன செய்யாது, தடைபடாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்வது, ஏன் அதை விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் அதை விளங்கிக் கொள்வது அவசியம். காரணம்தான், காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட தேவன்தான் உங்களை என்ன செய்ய போகிறார், உயர்த்தப் போகிறார். நான் சொல்வதை திரும்ப சொல்லப்போகிறேன், இப்படிப்பட்ட மாட்சிமையும் வல்லமையும் நிறைந்த தேவன்தான் உங்களை என்ன செய்ய போகிறார், உயர்த்த போகிறார். அப்படின்னா அது என்ன என்பதை கவனித்துக் கொள்வது, கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். இவ்விதமாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். யாத்திராகமம் 15 அதிகாரத்துக்கு போகும்பொழுது ஒரு உதாரணத்தை வைத்து
அவர் மகிமை நிறைந்தவர் என்றால் என்ன, அதாவது மாட்சிமையும் வல்லமையும் அவருக்குரியது என்று சொன்னால் அதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். வாசிக்க முடியும் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் 6 வசனத்திலிருந்து அப்படியே நம்ம கவனிக்க போகிறோம். வாட் டஸ் இட் மீன் வென் த பைபிள் சேஸ் இஸ் கிரேட் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாசிப்போம் 6 வசனம். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞன என்ன செய்திருக்கிறது, கிரேட்னஸ் அண்ட் பவர்னா மைட்டி ஆக்ஷன் சொல்லலாம், வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த பின்னணி என்ன என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருஷம் பார்வோனுக்கு எப்படியாக இருந்தார்கள், அடிமைப்பட்டவர்களாக இருந்தார். ஆரம்பத்தில் ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் அடுத்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் விடுதலையாகி நம்ம சொந்த ஊருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை நம்பிக்கையாக இருந்திருப்பாங்க. ஆனால் வருஷங்கள் ஓட ஓட நூற்றாண்டுகள் கடந்து போக இல்லையா, இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 430 வருஷம் ஆயிடுச்சு. ஆகும் பொழுது இந்த பவுல் சொன்னது போல தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முற்றிலுமாக எங்களை விட்டு என்ன செய்தாயிற்று போயிற்றுன்னு சொல்கிறார் அல்லவா. அது மாதிரி மீண்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டார். ஏன் அப்படி அவங்க யோசிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று கேட்டால், இப்போ எகிப்து இப்போ இருக்கிறது அல்லவா, இன்னைக்கு இருக்கிற அந்த எகிப்து மாதிரி இல்லை. அன்றைக்கு அவர்கள் வல்லரசு நாடாக இருந்தார்கள். சொல்லுங்கள் எப்படிப்பட்ட நாடாக இருந்தாங்க, வல்லரசு நாடு. இப்போ எப்படி அமெரிக்கா பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ இல்லையா, அதுபோல் அவர்கள் எகிப்து அந்த நாட்களில் தே ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. அது மாத்திரம் அல்ல, பார்வோன் என்று சொல்லும்போது அவன் ராஜா மாத்திரம் கிடையாது, அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜாவும் அவர் தான், தெய்வமும் யார் தான், அவர் தான். அப்போ அவனுடைய திறமை, ரொம்ப திறமையான ஆள். அவங்களுடைய குதிரைகளை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும், ரதங்களை குறித்து வாசிக்க, பெஸ்ட்டு ஆர்மி சேரியட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. தப்பித்து போவதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வர முடியாது என்கின்ற நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை எழுப்பி ஒரே ராத்திரியில் அவர்களை விடுதலை செய்தார். வயதிருந்து சொல்லுங்கள் எவ்வளோ ராத்திரியில், ஒரே நைட்டு இல்லையா. சிலர் என்ன சொல்லுவாங்க, 2 மாதமாக சோகம் இல்லாமல் இருந்தாருங்க, அப்புறம் சரியாயிடுச்சு, அப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. எவ்வளோ மாதம், 2 மாதம் சுகம் இல்லாமல் இருந்து அப்புறம் சுகமாகி ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. 430 வருஷம் அடிமையாக இருந்தால் ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், நான் சொல்கிற வழியும் கொள்ள முடியாது, மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் ஆண்டவர் எப்படி விடுதலை செய்தார் சொல்லுங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளில், ஒரே ராத்திரி. அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். சொல்லுங்கள் என்னத்தை ஆசரித்தார்கள், பஸ்கா. பஸ்கான என்ன அர்த்தம், புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பஸ்கான என்ன அர்த்தம், என்ன ஆச்சு என்று கேட்டால், அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை தேவனுக்கென்று பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் என்ன செய்தார்கள், பூசினார்கள் என்று பார்க்கிறோம். எதற்கு நிழலாக இருக்கிறது, பல வருஷங்கள் கழித்து பல நூற்றாண்டுகள் கழித்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் விளைவாக அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம். என்றைக்கு அந்த பஸ்காவை ஆசரித்தார்களோ அன்றைக்கு இரவு கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், விடுதலை செய்தார். ஆங்கில வார்த்தை தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறோம் இல்லையா, பஸ்கான்னு தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் வந்து பாஸ் ஓவர்னு இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்கள் என்ன ஓவருங்க, பாஸ் ஓவர். பாஸ்னா என்ன அர்த்தம், பாஸ் ஓவர் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறது, உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த டேபிள் இந்த பக்கம் இருக்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறீங்க, அங்கே ஒரு குழம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடி பாஸ் ஓவர் தட் கிரேவி டு மீன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்தங்க, பாஸிங் ஓவர், பாஸ்ட் அவே அப்படின்னு சொன்னால் நான் சொல் அது புரியுது உங்களுக்கு, பாஸ்ட் அவேன்னா என்னாச்சு, போயிருச்சுன்னு அர்த்தம். பாஸ் ஓவர் அப்படின்னு சொன்னால் அங்கிருந்தவர்கள் கடந்து வந்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. எகிப்தில் இருந்தவர்கள் பாஸ் ஓவர், எகிப்திலிருந்து எங்கே வந்துட்டாங்க, கானானுக்கு வரக்கூடியவர்கள், சாபத்திலிருந்து எங்கே வருகிறார்கள், ஆசீர்வாதத்துக்கு இல்லையா. அவர் தரித்திரரானதினால் நீங்களும் தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் என்னவாக மாற முடியும் சொல்லுங்கள், என்னவாக மாற முடியும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானபடியினாலே நாம சாபத்திலிருந்து பாஸ் ஓவர் ஆகி எதுக்குள்ள வந்திருக்கிறோம், எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்,
இன்னும் வந்து சேரலன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் ஒன்றும் வந்து சேரலை அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கலாம். அதை தான் சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளவேன். அன்றைக்கு இரவு தே பாஸ்ட் ஓவர், ஒரே ராத்திரியில் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம், கடந்து போகும்படியாக செய்தார். அடுத்த வாரம் நாம் அதாவது தேவனுடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போகிறோம் இல்லையா. இயேசு சொல்கிறாரல்லவா, இது உங்களுக்காக பிட்கப்பட்ட, நல்லா கவனிக்க வேண்டும், இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி அப்படியே அந்த பழக்கத்திலே போயிடக்கூடாது. மறுபடியும் வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். இது சொல்லுங்கள் சொல்லுங்கள், யாருக்காக? பக்கத்தில் பார்த்தா உங்களுக்காக, உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். என் ரத்தம் சிந்தப்பட்டது, என் சரீரம் பிட்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்படிங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு நல்லா கவனித்து பாருங்கள், இது உங்களுக்காக. இப்போ எனக்காக அவர் சரீரம் பிட்கப்பட்டது என்றால் அதனால் எனக்கு என்ன நன்மை? நான் சொல்கிறது விளங்கிக்கொள்ள முடிகிறதா? உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம், அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால் அவருடைய தழும்புகளால் சொல்லுங்க என்னானோம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், அதனுடைய விளைவு என்ன? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை என்ன செய்தார்கள்? அப்போ பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? We have passed over. முன்பு அப்படி இருந்தோம், ஆனால் இயேசு சிலுவையில் செய்து முடித்ததின் விளைவு நாம் எகிப்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் எல்லாம் எந்திரிச்சு வெளியில் போவாங்க. இப்போ நல்லா மறுபடியும் நான் சொல்வதை கவனிக்க வேண்டும். உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் பங்கெடுக்காமல் போனால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், இயேசுவின் சரீரம் பிட்கப்பட்டது எனக்காக அல்லன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறது. நான் சொல்கிற விளையும் கொண்டால் புரிந்தால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற, சொல்லுங்கள் யாருக்காக சிந்தப்படுகிறது? நமக்காக. அப்போ பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அவர் சரீரம் எனக்காக பிட்கப்பட்டது, அவர் சரீரம் எனக்காக சிந்தப்பட்டபடினாலே அவர் செய்த நன்மைகளும் எனக்குரியதாக இருக்கிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ யாரெல்லாம் பஸ்காவை ஆசரித்தார்களோ, யாரெல்லாம் அந்த இரத்தத்திற்குள்ளதாக தங்களை மறைத்து கொண்டார்களோ, அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு இரவே கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, as often as you do it in remembrance of me. எப்பொழுதெல்லாம் இந்த பந்தியை அனுசரிக்கிறீர்களோ என்னை நினைவு கூறும்படி அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். எத்தனை பேர் புரிந்தால் அல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பாடு உணவு அருந்தும் பொழுதும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவருடைய சரீரம் எனக்காக பிட்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதின் விளைவு, அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விளக்குகிற தேவனாக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இதை நம்ம விளங்கிக் கொள்ளவன், இது ஏதோ சடங்காச்சாரம் கிடையாது, ஏதோ இதோ மாசத்துக்கு ஒருக்க செய்யக்கூடிய சம்பிரதாயம் கிடையாது, இது அவர் நமக்காக செய்து முடித்ததை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆக அன்றைக்கு இரவு அவர்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, அங்கே தான் மறுபடியும் இந்த பகுதிக்கு நாம் வருகிறோம். மூன்று நாள் கழித்து இல்லையா எகிப்து போயிடுச்சு, அதனுடைய பிரச்சனை போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் பாருங்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக என்னானார், தரித்திரரானார். எதற்காக? நாமளும் தரித்திரமாக இருக்கும்படியாகவா? இல்லை, நாம் என்னவாகும்படியாக? ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது தேவ சித்தத்தை செய்வதற்கு உடைய, அதாவது தேவ சித்தத்தை செய்ய வேண்டியதற்கு எதெல்லாம் அவசியமோ அதையெல்லாம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக அப்படியானார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ கவனிச்சு பாருங்க, 400 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. 400 வருஷம் வேலை செஞ்சால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அல்லவா, ப்ராவிடென்ட் ஃபண்டு இல்லையா. அப்போ நீங்கள் அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும்போது இல்லை, ரிட்டையர்ட் ஆகும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க 400 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாங்க, 430 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன தான் சொல்ல முடியும், ப்ராவிடென்ட் ஃபண்டும் கிடையாது, சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு கூரை இருக்கிறது தலைக்கு மேலே, அங்கே இருந்துக்கலாம், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கலாம், உங்கள் பேரில் உங்களுக்கு சொத்தோ சுகமோ பொருளோ எதையுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, சேர்த்து வச்சுக்க முடியாது. எவ்வளோ வருஷம் இப்படி வேலை செஞ்சுருக்காங்க, 400 வருஷம் பாருங்கள். அன்றைக்கு பஸ்காவை ஆசரித்த அந்த இரவிலே வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். வயதிலிருந்து சொல்லுங்கள், என்ன எதோடு புறப்பட பண்ணினார், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் கிடையாது,
எதை குறிக்கிறது என்று கேட்டால், அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் கட்டாயம் பலன் அளிப்பார். பழமொழி தான் கை கெட்டினது வாய் கெட்டல, அது பழமொழி, தேவமொழி அல்ல. தேவமொழி என்ன என்று கேட்டால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்திருக்கும். வாய்திறந்து இணைந்து சொல்லுங்கள், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரே நைட்டில் கர்த்தர் பண்ணுறார். நானும் வருஷம் பெண்டிங்காக இருந்ததெல்லாம் இல்லையா, ஃபிஃப்த்து பே கமிஷன், சிக்ஸ்த்து பே கமிஷன் அப்படியெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறதல்லவா, இந்த எல்லா பே கமிஷனையும் ஒரே நாளில் பண்ணிட்டார் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியுமா? எவ்வளோ வருஷத்தில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள். விவரமான நாட்கள் தான் நம்ம எல்லாருமே இல்லையா. எவ்வளோ வருஷத்தில் பண்ணுவார்? வருஷம் தேவையில்லை. பக்கத்தில் பார்த்தவங்க ஒரே நாளில் பண்ண முடியும் இல்லையா, எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான், வருஷங்களை எடுத்துக்கொண்டு செய்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் நினைத்தால் ஒரு நாளில் கூட என்ன செய்ய முடியும், அவர் செய்ய முடியும். அந்த திருடன் பார்த்து சொல்கிறார் இல்லையா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அந்த திருடனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய் சொல்லுங்க. அன்னைக்கே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட. கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள். இன்று முதல் நான் உங்களை என்ன செய்வேன், நாளை முதல் அல்ல. பக்கத்தில் இருந்து பார்த்து இன்று முதல் கர்த்தர் இன்னைக்கு நன்மை செய்ய முடியும். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்கிறவர்கள் கை உயர்த்தி அல்ல இல்லையோ சொல்லலாம். ஆக கவனித்து பார்ப்போம், வேதம் சொல்லுகிறது பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, 400 வருஷம் பிரச்சனை முடிஞ்சுது என்று நினைத்து 3 நாள் கழித்து பார்க்கும் பொழுது போன பிரச்சனை இப்போ என்ன ஆயிடுச்சு, திரும்ப வருது. சில நேரங்களில் வாழ்க்கையில் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து கை உயர்த்தி அல்ல இல்லையோ ஆமீன் அப்படி ஆவதாக என்றெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை வாக்கில் போன பிரச்சனை என்ன ஆயிரும், திரும்பி வந்துடும். வந்தோன்னா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்குதான் 6 வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் வாசிங்க, யாத்திராம் 15:6, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கனை என்ன செய்கிறது, என்ன அப்படி கர்த்தர் செஞ்சிட்டாரு, நம்ம அதான் வழங்கிக் கொள்ள வேண்டும். 9 வசனத்தை கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த பார்வோன் பேசுகிறான், அன்றைக்கு இருந்த வல்லரசு நாட்டினுடைய தலைவன், அவன் என்ன சொல்லுகிறான் வாசித்து பார்ப்போம். எல்லாரும் இணைந்து, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தை திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பையன் சொன்னான் இல்லையா. அப்போ பார்வோன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் தொடருவேன், பிடிப்பேன், கட்டாயம் கொள்ளையிடுவேன், பங்கிடுவேன், பட்டயத்தை எடுப்பேன், வெட்டுவேன், முறிப்பேன். இதை அப்படியே நம்ம விளங்கிக் கொள்ளணும்னா, சிலர் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. எத்தனை கை பார்த்துக்குவாங்க, நல்ல வேலை ஒரு கை தான் பார்க்குறாங்க, நமக்கு 2 இருக்கிறது. நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடியறதா, நீ எப்படி வீடு கட்டிடுவேன்னு பார்த்துக்கிறேன், நீ எப்படி ப்ரொமோஷன் வாங்கிடுவேன்னு பார்த்துக்கிறேன், எப்படி இந்த இடத்துல குடியிருக்கிறேன்னு நானும் பார்த்துக்கிறேன். நான் ஒரு கை பார்க்காம உன்னை விட போகிறதில்ல. இதே துணியில் தான் யார் பேசுகிறான் சொல்லுங்கள், யார் பேசுகிறான் இல்லையா, பார்வன் பேசுகிறார். இப்போ ஒரு நபர் பேசாமல் இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு சின்ன வியாதி வந்துச்சுன்னா வியாதியே பேசும். வியாதி உங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், தொடருவேன், பிடிப்பேன், கேஎம்சிஹெச்சா பிடிப்பேன், அப்புறம் கொள்ளையாடி என்ன செய்வேன், உன்னை கவுண்டமாலையும் போகாமல் விடமாட்டேன் அப்படின்னாலும் அது சொல்லும். அதனால் சிலருக்கெல்லாம் சில சிம்டம் தான், வியாதியே வந்திருக்காது. வியாதியினுடைய என்ன வந்திருக்கிறது, சில சிம்டம் எல்லாம் வந்த உடனே தலைவலிக்குது அப்படின்னு உள்ளே கட்டியிருக்குமோ இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் வரும். வந்தோடனே கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா புடச்ச மாதிரி தெரியும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதான், ஏன் அப்படின்னா பிரச்சனை வந்து பேச ஆரம்பிச்சிடும் சொல்லுங்கள். பிரச்சனை என்ன ஆயிரும், பேச புக்கு பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக்கில் இல்லையா, ஓவர் ட்ரான் அப்படின்னா பாஸ்புக்கே உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே தேராது இல்லையா, உனக்கு வந்து சேர வேண்டியது என்ன செய்யாது, வராது. இப்படி நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை பேசலாம், ஆட்கள் பேசலாம், யாருமே பேசாட்டா பிசாசு வந்து என்ன செய்வான், பேசுவான், ஓ சர்ச்சுக்கு போறியா, அல்லேலியா வேற சொல்றியா இல்லையா, தேர்ட் சீரீஸ்க்கு வேற போறியா, இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் சீரீஸ் போனியா, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா, பயப்பட வேண்டாம், இல்லை போறியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அவன்லாம் பேசும் பொழுது ரொம்ப அற்புதமான வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவ்விதமாக பார்வன் பேசும் பொழுது 10 வசனத்தை வாசிங்கள், எல்லாரும் இணைந்து, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் என்ன செய்தார்கள். இப்போ 9 வசனத்துக்கும் 10 வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறோம். 9 வசனத்தில் அவன் பேச்சை கேட்டிங்கன்னா கட்டாயம் இன்றோடு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 10 வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் உங்களுக்கு இணைந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன், உம்முடைய காற்றை
வீசப்பண்ணினீர். வாய் திறந்து சொல்லுங்கள், உம்முடைய இதை நான் எப்படி உங்களுக்கு உதாரணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் உதாரணத்துக்கு நான் கவனித்து பார்க்கணும் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ ஒரு பொருள் எடுக்கிறீங்க இல்லையா, உங்கள் செல்ஃபோனாக இருக்கலாம் அல்லது ஏதோ வாட்டவர் நீங்கள் எடுக்கிறீங்க, மேலே ஒரு லேயர் டஸ்ட் இருக்கிறது, அந்த டஸ்ட்டை எப்படி நீங்கள் தள்ளுவீங்க? சில நேரங்களில் இப்போ பிரதானமான நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஊதுகிறோம், ஊதினோன்னு அந்த டஸ்ட் ஊதுறீங்களே எழுப்பீங்களா? நான் சொல்ல விளையும் கொள்ள முடியாதா? டஸ்ட் இருந்தால் என்ன செய்வான், சிலர் தட்டி விடுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, ஊதுனாலே என்ன செய்ய, கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு என்ன பண்ணுவீங்க, வேக்யூம் கிளீனர் கொண்டு வா டபாக்கன் மாட்டு இல்லையா, குப்பையை வெளியே எடுப்போம், இல்லை இல்லை கண்ணில் தூசி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஊதுனாலே அந்த தூசி என்ன செஞ்சிடும், வெளியில் போயிடும். ஒம்பதாம் வசனத்தில் ஒருத்தர் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறார், அந்த ஓவராக பேசினவரை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணார், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், இப்போ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓவராக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், தொடருவேன் பிடிப்பேன் வெட்டுவேன் முறிப்பேன் அப்படின்னு சொல்கிறவரை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறார், சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணார், ஒரு ஊதுனா ஊதுன மாத்திரத்தில் இல்லையா, நம்ம ஊரில் பசங்கள்லாம் அப்படி பேசிக்கிறாங்க, இதெல்லாம் குப்பை மேட்ருங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நான் சொல்ல உங்கள் பெரிய பிரச்சனை இருக்கிறதல்லவா, கர்த்தருக்கு அது பெரிய விஷயமே அல்ல, தம்முடைய காற்றினால் அதை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் பண்ண முடியும். கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்கள். இது இங்கே மாத்திரம் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் தெஸலோனிக்க நிருபத்தில் இருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் விவரமாக சொல்லும் பொழுது அதனுடைய முடிவை இப்படியாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுவாசத்தினாலே அவனை அழிப்பார் என்று சொல்லுங்கள், அவரை அவனை அவர் தம்முடைய. இதெல்லாம் நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, தாவீது சொல்றார் அல்லவா, வல்லமையும் மாட்சிமையும் உம்முடையவைகளே. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பார்வோன் பேசுற பேச்செல்லாம் கேட்டு நீங்க பயப்பட வேண்டும்னு அவசியம் கிடையாது, உங்களுடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். இணைந்து நாம் வாசிக்கக்கூடிய அற்புதமான வசனம் இருக்கிறது, கவனித்து பாருங்கள், 62 சங்கீதம், சங்கீதம் 62:11-12 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், சங்கீதம் 62:11-12 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போம் இல்லையா. பைபிள் சொல்லுகிற மாட்சிமையும் வல்லமையும் நம்முடைய கர்த்தருடையது, இணைந்து வாசிப்போம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை யாருடையது, தேவனுடையது என்பதே, வல்லமை மாத்திரமல்ல. 12 வசனத்தை வாசிங்கள், கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறீர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ வல்லமை யாருடையது இல்லையா, சிலர் சொல்லுவாங்க நான் பொசிஷனில் இருக்கிறேன், பவர் என்கிட்ட இருக்கிறது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு முறை விளம்பினார், ரெண்டு முறை கேட்டிருக்கிறேன், பவர் யாருடையது சொல்லுங்கள், யாருடையது, அவர்கிட்ட வல்லமை மாத்திரம் அவருடையது அல்ல. அடுத்த வசனத்தை கவனித்து பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, கிருபையும் யாருடையது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது, உங்கள் மேலே கிருபை இருக்குன்னு சொன்னால் எதுவும் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்கள் மேல் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு நீர் என்ன அடிக்கிறீர் பலன் அடி. 77 சங்கீதத்துக்கு வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, கவனிச்சு பார்ப்போம். 77 சங்கீதத்தில் ஏன் இதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், ஏன் நாம் தேவனுடைய மாட்சிமையை கவனிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம், சங்கீதம் 77:12 வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம், வாசிக்கலாம், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுவோம், உம்முடைய கிரியை 11 வாசித்தாலும் நல்லதுதான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே என்ன செய்வேன். அதாவது அன்னைக்கு கர்த்தர் செஞ்சார், அதான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு நினச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அன்னைக்கு செய்வார் என்றால் இன்னைக்கும் என்ன செய்வார், செய்வார், இன்னைக்கு செய்வார் என்று சொன்னால் இப்போ அதனால தான் யோசிக்கிறார். அப்போ சொல்கிறார், கவனிச்சுப்பாங்க, 22 உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் என்ன செய்கிறேன், தியானித்து உங்களுடைய செய்கைகளை எல்லாம் என்ன செய்வேன் யோசிச்சுப்பாப். சங்கீதத்தில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தையை கவனிச்சு பார்த்துக்கிங்களா இல்லையா, ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், சேலா அப்படின்னா என்ன, தீபாவளி சேலா அல்லது பொங்கல் சேலா, அந்த சேலா இல்லை, இது சேலா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே நிறுத்திட்டு இது வரைக்கும் என்ன வாசிச்சிங்களோ அதை மறுபடியும் என்ன செய்ய வேண்டாம், யோசிச்சு பார்க்கணும், அப்படியே கடகடன்னு வாசிச்சிடக்கூடாது, நிறுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு சேலா போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிரியைகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை எல்லாம் நான் என்ன செய்வேன் யோசிப்பேன் சொல்கிறார். ஏன் யோசிக்கிறாரு, அன்னைக்கு செய்வார் என்றால்
இன்னைக்கும் அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அன்னைக்கு என்ன செய்தாரு? நம்ம வாசிச்சோம் அல்லவா, தொடருவேன், பிடிப்பேன், எலியா வெட்டுவேன், முறிப்பேன் என்று சொன்னவனை தன்னுடைய காற்றினாலேயே என்ன செய்தார்? ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். எனக்கு பிடிச்ச இன்னொரு அற்புதமான விஷயம் அந்த பகுதியில் என்னவென்று கேட்டால், அவருடைய ஜனங்களை வெட்டாந்தரையில் நடந்து போக பண்ணினார். சொல்லுங்கள், அவருடைய ஜனங்களை எப்படி நடந்து போக பண்ணாருங்க? வெட்டாந்தரையில். ஏன் அப்படி பண்ணுறாரு? அதான் சொல்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி பண்ணணும்? ஒரு காலத்துலலாம் நம்ம சர்ச் ரோட்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, மழையெல்லாம் பேஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோக்காரன் இந்த ரோட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, ஆட்டோ உள்ளே வந்துச்சுன்னா வெளியில் போகாது, சேத்துக்குள்ளே என்ன செஞ்சிடும், மாட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கிற ஒரு காலத்தில் உதாரணம் சொல்லணும்னா, பாருங்கள், ஒரு ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பயங்கர மழை, மழை வந்து நாங்கள் நடந்து போகும்பொழுது அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு கால் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கால் வந்துருச்சு, செருப்பு எங்கேயே இருந்துருச்சு, அப்படி உங்களுக்கு ஆயிருக்குதான் இல்லையா? ஏன்னா சேத்துக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, செருப்பு மாட்டிக்குது, எது மாத்திரம் வந்துடுது, கால் மாத்திரம் வந்துடுது. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறது, அவர்களை எப்படி நடக்க பண்ணினார் இல்லையா? நேற்று பேஞ்ச மழைக்கே இந்த சேத்துல நம்ம செருப்பு மாட்டிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கடலில் எப்பிருந்து தண்ணி இருக்குது யோசிச்சு பாருங்க, எப்பிருந்து தண்ணி இருக்குங்க? காவேரி திறந்து விட்டோன்னு வந்துதான், இல்லை இல்லை, விளங்கிட்டீங்களா? சிருஷ்டிப்பின் நாளிலிருந்து அந்த நாள் மட்டும் என்ன தான் இருக்கிறது, தண்ணி தான் இருக்கு. அப்போ அங்கே நிலம் எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சொத சொதன்னு இருக்கும். இப்போ சொத சொதன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லையா, பார்வோன் துரத்தி வரும்போது ஓடுங்க அப்படின்னு சொன்னால் ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்க? அவன் அவன் வழிக்கு கீழே உழுந்து, இவன் அவன் மேலே உழுக, அவன் இவன் மேலே உழுக, இதெல்லாம் பெரிய ஒரு அக்கப்போராக இருக்கும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்பொழுது, செங்கடலை பிளக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த தரையை எப்படியாக மாற்றினார் சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை கழுகுகளைப் போல சுமந்து கொண்டு வந்தேன், உங்கள் செருப்புகள் தேவையில்லைன்னு சொன்னார், காணவில்லைன்னு சொல்லலை. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? உங்கள் செருப்புகள் என்ன செய்யவில்லை. அப்போ அந்த சேத்துக்குள்ளே நடந்திருந்தால் என்ன இருக்கும் சொல்லுங்க, என்ன ஆயிருக்கும்? இவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி அங்கேருந்து வரல, ஒரே நைட்டில் என்ன செஞ்சாங்க, கிளம்பி வந்ததுனால இருக்கிற செருப்பை மாட்டிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இந்த செருப்பு காணான் போகிற வரைக்கும் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வர்ற செருப்பு இல்லையா, சில செருப்பு கடிக்குது வாழ்க்கையில், எதெல்லாம் கடிக்கணும்னு அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடியுறதா? உங்கள் செருப்புகள் என்ன செய்யவில்லை. ஏன் கர்த்தர் இப்படியெல்லாம் மைன்யூட் டீட்டெயிலெல்லாம் கவனிக்கிறார் என்று கேட்டால், அவர் வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, நம்மேல் கிருபையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லே. ஏங்க, ஒரு செருப்புக்காக அவளை கவனம் கொடுக்குறார் இல்லையா? உங்களுடைய கால்கள் இல்லையா இடராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது அல்லவா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்கும், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தூதர்கள் உங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக தூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தியானித்து பாருங்க, அன்றைக்கு அவர்களுக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்திருப்பார் என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த வசனத்துக்கு போகிறார். அங்கே தான் நம்ம கவனிக்கணும் ரொம்ப அற்புதமான வார்த்தை, 13 வசனத்தில் இல்லையா, யோசிப்பேன், தியானிப்பேன். யோசித்து தியானித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இணைந்து வாசிங்கள், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? பெரிய கேள்விக்குறி இருக்கிறது, ஒரே பதில் தான் இருக்கிறது, நம்மை போல நம்முடைய தேவனை போல வேறு தேவன் ஒருவரும் கிடையாது. மறுபடியும் நான் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஒருவரும் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்ல விளையாங்க, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, அதிசயங்களை செய்கிற தேவன். கை உயர்த்தி மறுபடியும் சத்தமாய் சொல்லுவோம், அதிசயங்களை செய்கிற தேவன். கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் ஒரு சேலம் இல்லையா, 15 வசனத்துல தான் வருது, நம்ம 14 நிறுத்திடுவோம். எப்படி 13 கவனிப்போம், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன். யாருடைய தேவன்? கவனிங்க கவனிங்க, தேவனை போல தேவன் யார் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எப்படி தான் சொல்கிறார், இங்கே தான் ரொம்ப முக்கியம், கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்ல, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார், நம்முடைய தேவனை போல வேறு தேவன் யார்? 14 வசனத்தை கவனித்து பாருங்கள், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இப்போ கவனித்து வாசிக்க வேண்டும், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை. சரி, அவர் வல்லமுள்ளவர், ஒரு முறை விளம்பினார், ரெண்டு முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை யாருடையது? சரி, அவர்கிட்ட வல்லம் இருக்குது, அதில் வந்து நோ குவஸ்டின்ஸ் வாட்ஸ் எவர். ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்க முடியும்
அங்கதான் 14 வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய. அப்ப நீங்க யாருடைய ஜனங்கள் இல்லையா? ஜாதிகள் மத்தியிலே உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் இல்லையா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க யாருடைய மக்கள்? அப்ப அதிசயங்களை எங்கே விளங்க பண்ண வேண்டும் சொல்லுங்க. பக்கத்தில் பசங்க, உங்களுக்குள்ளே விளங்க பண்ணுவார், எனக்குள்ளே விளங்க பண்ணுவார். புரிந்தவர்கள் கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அப்ப 14 வசனத்தை உரிமை பாராட்டி எப்படி வாசிக்க முடியும்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, எனக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். மறுபடியும் வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, எனக்குள்ளே உம்முடைய வல்லமையை. இப்படி சொல்லலாமா? எங்கள் குடும்பத்திலே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, எங்க ஆபீஸ்ல உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. ஆபீஸ்ல ஒருத்தர் சொல்றார், பிடிப்பேன், வெட்டுவேன், முறிப்பேன், ப்ரமோஷன் வராமல் பார்த்து கொள்வேன். நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நம்முடைய தேவனை போல தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் அவரே. எங்க ஆபீஸ்ல உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். மறுபடியும் 14 வசனத்தை கவனிங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமா இருக்கிறது. God will demonstrate his power among his people nirgar. ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பிரசித்திப்படுத்துவார், விளங்க பண்ணுவார். இந்த விளங்க பண்றதுங்கிற வார்த்தைக்கு டெமன்ஸ்ட்ரேஷன் இருக்கார். பாருங்க, தீபாவளி சேல்ல நீங்க ஒருவேளை வாஷிங் மிஷினோ அல்லது ஏதோ பொருள் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்காரங்க கூப்பிடுவாங்க. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? கேட்டிருக்கீங்களா? நாங்கள் எப்போ வந்து டெமோ காட்டட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போ வந்து டெமோ இல்லையா? டெமோன்னு என்னது? இது எப்படி வேலை செய்யணும்னு நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம்? செஞ்சு காமிப்போம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், அவரும் டெமோ காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஏங்க, அவர் வல்லமுள்ள தேவன், எப்படி எனக்கு தெரியும்? பக்கத்தில் பார்த்து டெமோ காண்பிக்க போகிறார். டெமோன்னா டீமன் கிடையாது, சரி? அப்படி யோசிக்கக்கூடாது. சொல்லுங்கள், டெமோன் என்ன பண்ண போகிறார்? செய்து காண்பிக்க போகிறார். 14 வசனத்தை திரும்ப வாசிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே எப்படி வல்லமையை கை வைத்து அல்லையிலேயே சொல்லலாம். அப்போ நம்மக்குள்ளே தான் கர்த்தர் அந்த வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஏன் என்று கேட்டால், நம் மூலமாக அதை விளங்க பண்ணுவதின் விளைவாக அவர் மகிமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக நான் தான் பைபிள் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட தேவனுடைய பலத்த கரத்தினுள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடங்கியிருக்க வேண்டும் சொல்கிறார். 1 Samuel 21:9 அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம கவனிப்போம் என்றால், மகிமையும் மகத்துவமும் உம்முடையவைகள் என்று இருக்கிறார். சொல்லுங்கள், மகிமையும் மகத்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? க்ளோரி அண்ட் மேஜஸ்டி பிலாங்ஸ் டு யூன்னு அர்த்தம். க்ளோரி, மறுபடியும் மகிமை. கிறிஸ்தவ நபராக இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டுகிட்டே இருப்போம். மகிமை, மகத்துவம் இல்லையா, துதி, கணம், இதெல்லாமே கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொண்டு நிறுத்தி மகிமைன்னு என்ன முதல்ல தமிழில் ஆங்கிலத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இட்ஸ் த செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் த்ரூ வாட் ஹீ டஸ், ஹவ் அவர் ஹீ சூசஸ் டு ரிவீல். அதாவது குறிப்பு என்னவென்றால், தேவன் தான் எப்படிப்பட்டவர் என்பதை தான் செயல்பாட்டின் மூலமாக தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்கள், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக. அந்த செயல்னு வரும் பொழுது இப்படி தான் பண்ணணும்னு அவருக்கு நிர்பந்தம் கிடையாது. எப்படி வேணாலும் அவர் என்ன செய்ய முடியும். ஹவ்எவர் ஹி சூசஸ் டு ரிவீல் அப்படின்னு சொன்னால், உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிலிப்பின் நிருபத்தை எழுதும் பொழுது 1 Corinthians விதமாக சொல்கிறார், என் மரணத்தினாலாகிலும் என் ஜீவனாலாகிலும் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க? என் மரணத்தின் மூலமானாலும் சரி, அல்லது நான் ஜீவிப்பதின் மூலமானாலும் சரி, கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று நான் நம்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனம் வருகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்போ பவுல் சொல்கிறது வந்து ஏதோ ஒப்பேத்தத்துக்கு சொல்கிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்லல. எப்படி வந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார், எப்படி வந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆகையினால நான் எப்படி தைரியமாக சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லலாம். ஸோ ஒருவேளை ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், அற்புதமான சுகம் கர்த்தர் கொடுப்பார் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் சுகமடையாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கே போய் சேர்ந்திருக்கலாம். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், சோர்வாயிரம் சோர்வு, நான் ஜெபம் பண்ணேன் சுகமாக இருந்தான்னு நினச்சேன், ஆனால் அவங்க மறித்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்கிறத நல்லா கவனித்து பாருங்கள், ஜீவனானாலும் மரணமானாலும் எவ்விதத்தினானாலும் தேவன் மகிமைப்படுவார் என்று எனக்கு தெரியும். ஆகினால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
அப்போ ஜோம் பண்ணோம், ஆனால் அவர் சுகமாக இருக்கு பார்த்தா என்ன என்ன ஆயிடுச்சு, மறிச்சு போயிட்டாரு. அதனால் என் ஜெபம் கேட்கப்படலை, என் ஜெபத்தில் ஒரு தோல்வி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்கள், நாம் நித்திரையடைந்தவர்கள் ஆனாலும் விழித்தவர்கள் ஆனாலும் நாம் யாருக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் மரணத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்று கேட்டால், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கட்டாயம் உயிர்த்தெழுவார்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் சொல்ல முடியும்? ஒருவேளை வியாதியின் கொடுமை நிமித்தமாக அவர்கள் உருவமே உருக்குலைந்த நிலைமையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பவுல் சொல்கிறாரு, மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, ஹவவர் காட் சூசஸ் டு ரிவீல் ஹிம்செல்ஃப், ரெண்டு விதத்திலும் கட்டாயம் தேவன் மகிமைப்படுவார். புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், இயேசு சிலுவையில் மறிக்கும் பொழுது கீழே நிற்கிறவங்களாம் பேசுகிறாங்க, எல்லாம் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தாருங்க, பாவம் அவரை அவருக்கு காப்பாற்றிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவையிலேருந்து என்ன செய்ய வேண்டும், இறங்கி வரவேன் சொல்கிறாங்க. அவர்கள் தலையை துலுக்கினார்கள், கேவலமாக பேசினார்கள். அவங்க நினச்சாங்க, மகிமை என்று சொன்னால் கழுதை மேல் வரக்கூடாது, குதிரையின் மேல் வர வேண்டும், ரோம அரசை முறியடிக்க வேண்டும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும், அதுதான் மகிமை. ஆனால் இயேசுவை கவனித்து பார்த்தீங்கன்னா, கழுதையின் மேல் வருகிறார், சிலுவையில் மறிக்கிறார், ஆனால் சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தபடினால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கைவேர்த்தி அல்லா சொல்லலாம். அப்போ ஆண்டவருடைய விதங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ப்ரமோஷன் கொடுத்தாதான் ஜீவனுள்ள சாட்சி என்று அல்ல, உங்களை உருவாக்கி நீங்கள் நினைத்ததை பார்க்கலாம் அதிகம் செய்ய அவரால் முடியும். அதனால் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை நீர் மகிமைப்படுவீராக. ரொம்ப அற்புதமான விஷயம் கவனித்து பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, என் இருதயம் கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன், என்ன சொல்கிறாரு யோவான் 12, என் இருதயம் கலங்குகிறது நான் என்ன சொல்வேன், இந்த வேலையை நின்று என்னை நீக்கிவிடும் என்று சொல்வேனோ, அப்படி நான் சொல்ல போறதில்லை. அந்த வார்த்தை சொல்றார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஹவவர் யூ சூஸ் டு ரிவீல் யுவர் செல்ஃப், கோ ஹெட் அண்ட் பி க்ளோரிஃபைட், எவ்விதத்தில் நீர் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அந்த விதத்தில் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்ன பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்த போகிறேன். வாயிலிருந்து சொல்லுங்கள், மகிமைப்படுத்தினேன் இன்னமும். இந்த மகிமைப்படுத்துவேன் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, ஓ அரசாங்கம் அமைக்கப்போ இல்லை கொண்டு போய் சிலுவையில் கொண்டு போய் மாட்டணுன்னு, என்னங்க மகிமை, இல்லை என்ன மகிமை இருக்கிறது, ரொம்ப கேவலமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, இவ்வளோ நன்மை செஞ்சு இந்த மாதிரி ஒரு கோரமான முடிவா, இல்லை அது தற்காலிகமானது. ஆனால் மூன்றாம் நாள் வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே ஜெயித்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லலாம். அப்போ மகிமைன்னு சொன்ன என்ன அர்த்தம், ஹவவர் ஹி சூசஸ் டு ரிவீல் ஹிம்செல், எந்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக தம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பகுதி வாசம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அதாவது இயேசு அற்புதம் செய்கிறார் அல்லவா, எல்லா அற்புதமும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அவர் செய்வார். அது ஏன் அப்படி செய்கிறார்? எவ்ரி மிரக்கிள் இஸ் எ சர்மன் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு பதிலாக என்னத்தை செஞ்சிடறாரு, ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். அவர் செய்யக்கூடிய விதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் செயல்பட்ட விதத்தின் மூலமாக என்ன செய்திருப்பார், அவர் சொல்லியிருப்பார். கவனித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் இல்லையா, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் செய்கிறார். ஆனால் வசனத்தை நம்ம கவனிக்கணும், யோவான் 2:11, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இவ்விதமாக வாசிங்கள் வாசிங்கள், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து கவனிங்கள், தம்முடைய மகிமையை என்ன செய்தார் இல்லையா, மகிமை யாருடையது, கர்த்தருடைய மகிமைன்னா என்னது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் விரும்புகிற முறையில் அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இப்போ எப்படி வெளிப்படுத்தினார், அற்புதத்தை செய்வதன் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அற்புதம் சொன்ன மாத்திரத்தில் முதல் குறிப்போடு இணைகிறது, வல்லமையும் மாட்சிமையும் யாருக்குரியது, அவருக்குரியது, பவர் பிலாங்ஸ் டு ஹிம், தேர்ஃபோர் ஹி டஸ் அ மிராக்கிள் மேனிஃபெஸ்டிங் இஸ் க்ளோரி என்பதுதான் அதனுடைய இணைப்பு. கவனிச்சு பார்த்தோம்னா எப்படி மகிமையை வெளிப்படுத்தினார், இந்த பகுதியை நீங்கள் பலமுறை வாசிச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆன போது கல்யாணத்தில் உங்கள் பிரசங்கமே இந்த பகுதியில் தான் என்ன செஞ்சிருக்கலாம், பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். கவனித்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். 4 வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர், ரொம்ப அற்புதமான வார்த்தை, அதற்கு இயேசு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன,
சொல்லுங்கள், என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். பைபிள் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில். சொல்லுங்கள், என்ன காலம்? ஏற்ற காலம். அப்படி ஏற்ற காலம்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறதுனால அவர் அவசரப்பட போகிறது கிடையாது. உங்களுடைய அவசரத்துக்காக அவர் என்ன செய்ய போகிறதில்ல? சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறதில்ல? சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து ஒன்று கேட்பாங்க, கேட்டு உடனே கொடுக்கல அப்படின்னா நச்சு தாங்காமையே என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான் இல்லையா? அது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் நச்சினாலும், ஆண்டவர் உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை. சொல்லுங்கள், நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாத. என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் பேருக்கு புரியும் நினைக்கிறேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது. நீங்கள் கோபப்படுறதுனால தேவ நீதி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ வரி, யூ கெனாட் ஹரி அப் காட். நீங்கள் வரி பண்ணுறதுனால கர்த்தர் ரொம்ப அவசரப்பட்டு செய்ய போகிறாருன்னு சொல்லவும் முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது, என் வேலை இன்னமும் அப்படின்னு அவர் சொன்னாலும், பைபிள் போதிக்கிற சத்தியம் என்னவென்றால் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். எத்தனை பேர் அதற்காக சந்தோஷப்படுறீங்க? ஹீ மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல் இன் இஸ் ஓன் டைம். அவருடைய நேரத்தில் என்ன செய்கிறார், செய்கிறார். ரெண்டாவது கவனித்து பாருங்க, 9 வசனத்தில் நீங்கள் வசனத்தை வாசித்தாலே அவர் எப்படிப்பட்டவர்னு விளங்கிக் கொள்ளலாம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், வாசிங்கள் இப்பொழுது கவனமாய், அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது. கவனித்து பாருங்க, அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை. இதிலிருந்து என்ன தெரியுது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? மறுபடியும் கவனிச்சு, அவன் திராட்சை ரசமாய், அதான் கீவேர்டு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியதான், மாறின தண்ணீர். இதுலேருந்து என்ன தெரியுது, கர்த்தர் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்கள், என்ன பண்ண முடியும்? யோபு சொல்கிறார் அல்லவா, எனக்கு மாற்றம் எப்பொழுது வருமோ என்று இல்லையா, நான் ஏங்குகிறேன்னு சொல்கிறார். வென் வில் அ சேஞ்ச் வில் கம் இன் மை லைஃப். இதே இப்படியே வாழ்க்கை போயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் யோபுக்கு வருகிறது. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், மாற்றுகிறவர். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அவர் மாறாதவர். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? சொல்லுங்க, எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? அப்போ உங்க பிள்ளைகளோ அல்லது கணவனோ மனைவியோ இது திருந்தாது, இது தேராது, இது மாறாது அப்படிங்கிற வார்த்தை நீங்க ஒற்றணும். ஏன்னா நீங்க சொல்றது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இவங்க மாறவே மாட்டாங்கன்னு ஒரு காலத்தில் நம்மளை சொன்னாங்க, உங்களையும் சொன்னாங்க. நான் சொல்ற வேலையும் கொள்ள முடிகிறதா, அப்படிப்பட்ட உங்களையே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படி உங்களையே மாற்றியிருப்பார் என்றால் அல்லேலூயா. அவர்களை மாற்ற முடியுமா, முடியாதா? முடியும். இப்போ கவனிச்சு பாருங்க, மாட் காட் இஸ் இந்த பிஸ்னஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா வெறும் சேஞ்சு கிடையாது, முற்றிலுமாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். தண்ணீருக்கும் திராட்சை ரசத்துக்கும் எல்லா விதத்திலும் என்ன இருக்கிறது, மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர்றார். வயதத்தில் பழைய ஏற்பாட்டில் அற்புதமான விஷயம் இருக்கிறது, கவனிச்சு பார்த்தீங்களா, மாறாவின் கசப்பை. எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிக்க முடியும் இல்லையா. ஆதியாகமம் 1:2, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்ததை என்ன செஞ்சுருக்கிறார், சொல்லுங்க என்ன செஞ்சுருக்கிறார், நிறைவுள்ளதாக, வெளிச்சம் உள்ளதாக, ஒழுங்குள்ளதாக மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார். மாறாவின் நீரை என்னவாக மாற்றினார், மதுரமா? பாவியாக இருந்த உங்களை என்னவாக மாற்றியிருக்கிறார், படுபாவியாய் மாற்றிருக்கிறாரா? சொல்லுங்கள், பாவியாக இருந்த உங்களை என்னவாக மாற்றியிருக்கிறார், நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் அல்லவா? அடிமைகளாக இருந்த நம்மை என்னவாக மாற்றியிருக்கிறார், புத்திரர்களாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய முகத்தை இல்லையா, நம்முடைய மறுரூபப்படுத்துகிறார். இல்லை என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், அண்ட் அன்சேஞ்சிங் காட் கேன் சேஞ்ச் எனி திங் அண்ட் எவ்ரி திங். மாறாத தேவன் எல்லாவற்றையும் மாற்றம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆக யோபு கேட்ட கேள்விக்கு பதில் உண்டு, எப்பொழுது எனக்கு மாற்றம் வரும், கர்த்தர் இருப்பார் என்றால் கட்டாயம் மாற்றம் வரும். அதனால்தான் யோபு சொல்றார், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த, ஏன் திரும்ப சொல்லும்போது தான் இதை ஞாபகம் வருகிறது. பரலோகத்திலிருந்து பார்த்து இப்போ சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டா இங்கெல்லாம் பார்க்க முடியாது, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதனால தான் யோபு சொல்றார், அங்கிருந்து நான் பார்க்க போறதில்ல, என் சொந்த கண்களினாலே ஜீவனுள்ளதோர் தேசத்தில் நன்மையை நான் காண்பேன். மாறுகிறவர், மாற்றம் செய்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். மாத்திரம் இல்லை, இன்னொரு குணத்தை நீங்கள் கவனிக்கலாம், மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஹவவர் ஹி சூசஸ் டு ரிவீல். 10 வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், எந்த மனுஷனும், வாசிங்களா, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை
எது வரைக்கும் வைத்திருக்கிறீர்? ஏன் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் சொல்லுங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் இருப்பார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான். எத்தனை பேர் நான் சொல்ற கோர்வை புரிஞ்சு ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகத்தில் என்ன பண்றாங்க இல்லையா, திராட்சை ரசம் சொல்றது காட்டிலும் சாம்பார்னு மாத்திக்கிட்டா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் திக்கா இருக்கும், ஃபர்ஸ்ட் நாலு அஞ்சு பந்தியில், ஆறாவது பந்தியில் என்ன ஆயிரும், ரசம் கேட்டாலும் அதே இதுதான் வரும், சாம்பார் கேட்டாலும் அதே தான் வரும், கடைக்கி விட்டால் ஒன்று. சரி, அது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா குறைய குறைய என்ன பண்ணிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. பாலில் என்ன கலந்துடுறாங்களாம் இல்லையா, போன வாரம் ஒருத்தர் சொன்னார் பாலில், பால் வண்டியில் போர்வெல்க்கு நேராக நிறுத்தி தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. சரி, டேங்க்கு கழுவுவாங்களா இருக்கும், நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? சரி, இப்படி தான் உலகம் நடக்கிறது. ஆனால் இவருக்கு இந்த ஹெட் வெயிட்டர்னால் இவர் வந்து நிறைய பந்தி விசாரிச்சிருக்கிறார், நிறைய விஷயம் தெரியும், இன்சன் அவுட்டெல்லாம் தெரியும். ஆகினால அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறார், எல்லாரும் ஆரம்பத்தில் நல்லா கொடுப்பாங்க, கடைசியில் போக போக உப்புமாவில் போய் முடியும், ஆனால் நீங்கள் எப்படி கடைசி வரைக்கும் இவ்வளவு நல்லா கொடுக்க முடியுதான்? கேட்ரிங் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா இதை வச்சு ஜோம் பண்ணணும், ஆண்டவரே ஃபஸ்ட்டு பந்தியும் கடைசி பந்தியும் ஒரே மாதிரி நல்லா இருக்கணும். அல்லேலூயா இல்லையா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவர்கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு ஐட்டம் கொடுக்க குறையாமல் கட்டாயம் கொடுப்பார், அவர்கிட்ட ஆர்டர் கொடுங்க. ஆமீன். ரெண்டு மூணு பேர், ஏன்னா ரெண்டு மூணு பேர் தான் அந்த பிஸ்னஸ் இருக்காங்க, நான் சொல்ல வெளியும் கொள்ள முடிகிறதா? ஆக கவனிச்சு பாருங்க, அப்படி ஒரு கிருபை கட்டாயம் கர்த்தர் செய்ய முடியும். ஏனென்றால் இவர் இப்படி செய்வதின் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு என்ன செய்கிறார், விளக்குகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லையா சொல்லலாம். எனக்கு பிடித்த வார்த்தை என்னவென்றால் கடைசி மட்டும் சொல்லுங்கள். எது மட்டுங்க? கடைசி மட்டும். இதை நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பான எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இது வந்து நான் ஒரு நாளில் செய்த ஒரு அற்புதம் அல்ல. மறுபடியும் கவனிச்சு பாருங்கள், அதை விளக்கு நான் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். கல்யாண நாள் எவ்வளோ எவ்வளோ நாள் வரும்? ஒரே நாள் தான். இந்த கல்யாணத்தில் ஒரே, இட்ஸ் அன் ஈவெண்ட் இல்லையா, ஒரு நாள் கல்யாணம் நடந்தது. அந்த ஒரு நாள் கல்யாணத்தில் என்ன வந்துருச்சு, ஒரு குறை ஒரு அற்புதம். அன்னோட முடிஞ்சு தான் இல்லை, கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அவர் கூட்டுறது என்ன, அவங்க இவர் கூட்டுறது என்ன, அந்த ஒரே நாள் மாத்திரம்தான். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? அன்றைக்கி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கும் இல்லையா, பூசணிக்காய் அல்வாலேருந்து எல்லாத்தையும் போட்டு இலை நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதான். சிலருடைய திருமண வாழ்க்கை அப்படியா, கல்யாணத்தை தாங்க இலை நிறையா போட்டாங்க, அதுக்கப்புறம் வெறும் இலையை தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க, தண்ணி கொடுன்னு கேட்டால் தண்ணி காட்டுறாங்க. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு, நான் வந்து கல்யாணத்தில் மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல, திருமண வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த ரசம் எது வரைக்கும் இருக்கும் சொல்லுங்கள். கல்யாண நாள் மாத்திரம் அல்ல, மறுபடியும் அதை விளங்கி கொள்ள வேண்டும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். கர்த்தர் உங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்ற முடியும். ஆங்கில ஆராதனையில் அதுக்கு ஏற்றார் போல் ஒரு வார்த்தை சொன்னேன், ஃப்ரம் டியர்ஸ் டு சியர்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரம் எங்கே, எங்கேருந்து எங்கே போகிறோம் சொல்லுங்கள், தப்பாக நினைக்கக்கூடாது, கரெக்டாக போய் விளங்கி கொள்ள வேணும். ஃப்ரம் டியர்ஸ் டு சியர்ஸ், ஏன்னா அது அப்படி தான் இருக்கிறது. திராட்சை ரசம் சொல்லும்போது வெறும் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, அடிக்கடியாய் உனக்கு ஏற்படுகிற பலவீனத்தின் நிமித்தம் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கொள் இல்லையா. அடிபட்டு கிடந்த அந்த மனுஷனுக்கு நல்ல சமாரியன் என்ன செய்தார், எண்ணெயை வார்த்து அவனுக்கு எண்ணத்தை கொடுத்தார். ஆனால் வெதர் யுவர் புரோக்கன் இன் யுவர் லைஃப், அடிக்கடியாக ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நல்ல ரசத்தை கடைசி மட்டும் நான் வைத்திருப்பேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் துக்கம் என்னவாக மாறும், என்னமோ நினச்சி பண்ணுங்க, ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வரணும்னு நாங்கள் என்ன செய்யலை, நினைக்கல. புரியுது உங்கள் கஷ்டம், ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனிங்கள், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆக வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கிறது, அவர் மகிமையை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் கவனிச்சு பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் 37 வசனம், மார்க்கு 7:37. 2 Corinthians 1:20 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும். சரி, மார்க்கு 7:37 வசனம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம், ரொம்ப அற்புதமான வார்த்தை, திரும்ப திரும்ப வாசித்தாலும் தப்பே கிடையாது. எல்லாவற்றையும், சிலவற்றை அல்ல, மறுபடியும் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஏன் எல்லாவற்றையும் நல்லா செய்கிறாரு? அவர் செஞ்சாலே எப்படி தான் செய்வார், நல்லா தான் செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பொழுது பக்கத்தில் ரூபாய் நல்லா தான் செய்ய போகிறார். ஏன் அது ரொம்ப முக்கியம், ஆதியாகமம் ஒன்றிலேயே இருக்கிறது,
தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் என்ன என்று சொன்னார்? நல்லது, எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னார். ஏன்னா யார் செஞ்சது? அவர் செஞ்சது இல்லையா? அப்போ பூமியில் நடமாடும் பொழுது கிறிஸ்துவாக கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது அவர் அன்றைக்கு கிரியை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் எப்படி செய்தார்? இப்போ கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்கிறார்? அப்போ எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எப்படி தான் செய்ய முடியும்? ஏன்னா ஆதியாமத்தில் நன்றாக செய்கிறார், மார்க்கு சுவிசேஷத்தில் நன்றாக செய்கிறார். 2016 30வது தேதி அக்டோபர் மாதம் எனக்குள் அவர் இருக்கிறபடினால் என்னில் செய்வதும் என்னை கொண்டு செய்வதும் நன்றாய் தான் செய்ய முடியும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் இன்கம்ப்ளீட் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? ஹாஃப் ஹார்ட்டட் ஜாப் அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொன்னால் கையை எங்கே வச்சுட்டு வேற எங்கேயும் பார்த்தோம்னா இந்த காரியம் என்ன செய்யாது, நடைபெறாது. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கை அங்கே தான் இருக்குது, கண் அங்கே இல்லை. எப்போ கை இருக்கிறதுல கண் இருக்குதோ அன்றைக்கி தான் வேலை நடக்கும். கை வைத்து அல்ல இல்லையா சொல்லுங்கள் இல்லையா? இந்த வேலையில் இருக்கிறோம், நீ அடுத்த வேலை எப்போ வருமோ இல்லையா, யார் கூப்பிடுவாங்களோ. அங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே செய்ய முடியாது. இங்கே செய்யாதனால தான் வேலை போயிடும். நான் சொல்வது விளங்கி கொண்டால் வாழ்க்கையில் கட்டாயம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இன்றைக்கி கொஞ்சம் பேர் வரல, இன்னும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போது அவங்க வரலையே 4 சேர் காலியாக இருக்கு, ஆத்மா வரல இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறேன் அவங்களை காணவில்லை அப்படின்னு அவங்களையே நினச்சி நான் பேசி வந்திருக்கிற உங்களை நினைக்காமல் பேசுனா அடுத்த வாரம் நீங்கள் வரமாட்டீங்க. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? கரிசனம் இருக்க வேண்டும். வராதவர்களை குறித்து ரொம்ப கவலைப்படுவதை பார்க்கலாம், வந்த உங்களை கண்டு சந்தோஷப்படுவது நல்லது. பக்கத்தில் பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் இருக்கிற வேலையை எப்படி செய்ய வேண்டும் சொல்லுங்கள், எப்படி செய்ய வேண்டும்? சிறப்பாக செய்யணும். நீங்கள் சிறப்பாக செய்தால் கட்டாயம் உயர்வு நிச்சயம். ஆதியாமத்தில் சிறப்பாய் செய்தவர், உலகத்தில் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்றாய் செய்தவர், இப்பொழுது உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் நன்றாகவே செய்வார். கை உயர்த்தி அல்ல இல்லையா சொல்லுங்க. எக்ஸப்ஷனலாக செய்வார், எக்ஸலண்ட்டாக செய்வார். மேஜஸ்டின்னு சொன்னால் தான் எக்ஸலன்ஸ் இருக்கிறது. எல்லாவற்றையும் எப்படி செய்தாருங்க? நன்மையாக செய்தார். 1 4:29 வெற்றி உம்முடையது என்று சொல்லியிருக்கிறது. சொல்லி பாருங்கள், இணைந்து வாசிங்கள். வெற்றி யாருடையது? உம்முடையது. மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது, மகத்துவம் உம்முடையது இல்லையா, பிற்பாடு வல்லமை உம்முடையது. இப்போ என்ன சொல்கிறாருங்க? வெற்றியும் யாருடையது? உம்முடையது. ஆதாரம் அவராக இருக்கிறார். நீதிமொழிகளில் கவனித்து பாருங்கள், 21:31 நீதிமொழிகள் 21:31 30லிருந்தே நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:30 வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, அப்புறம் புத்தி இல்லை, அப்புறம் ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. அப்போ அவருக்கு விரோதமான ஞானம், புத்தி, ஆலோசனை அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கருத்து என்னென்று கேட்டால், தெர் இஸ் நோ பிளான் அகெயின்ஸ்ட் காட். ஏன்னா அவர் சர்வவல்லம் உள்ள தேவன். அவருக்கு விரோதமாக அங்கே பிளான் பண்ணுவதன் மூலமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உதாரணம் சொன்னால் விளங்கிக்கலாம். சங்கீதம் 2வது அதிகாரம் கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம விளங்கிக்கொள்ள வேண்டும் இல்லையா? நாம் அதாவது தேவனுடைய சபையை அழிப்பதற்கோ தேவ மக்களை ஒழிப்பதற்கோ பலவிதமான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னவென்றால், சங்கீதம் 2 கவனித்து பாருங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு. யார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? நீங்கள் தானே, நான் தானே, நாம தானே. அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். சத்தமாய் வாசியுங்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் போடப்படுகிற பிளான் எல்லாம் பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு? ஐயோ இப்படி எல்லாம் பண்றாங்களே. அவர் அதை பார்த்து என்ன பண்ணுகிறார்? அவர் நகைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அது உங்களை சேர்ந்தது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அவர் சொல்ற இந்த பிளான் எல்லாம் ஒன்றுமே வாய்க்காது. நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும், அவங்க எவ்வளவு நாள் பிளான் பண்ணாலும் சரி. ஒருத்தர் இப்படி சொன்னாராம், ஆஃப்டர் சம் இயர்ஸ் வி வில் பி மோர் பாப்புலர் தென் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னொருவர் இப்படியாக சொன்னார், கொஞ்ச நாள் கழித்து சர்ச் வில் பி ஆப்சலிட், திருச்சபை என்பதே ஒன்றுமே இருக்காது, ஏனென்றால் எங்களுடைய தத்துவம் மேலோங்கி இருக்கும். அந்த ஆள் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் திருச்சபையை, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது. புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லலாம்.
சபை என்று சொல்லும்போது உங்களை குறிக்கிறது. நான் என்னுடைய மக்களை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை என்ன செய்ய முடியாது. சார் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனையும் இல்லை. 31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. அப்போ தாவீது சொல்கிறாரு, விக்ட்ரி ஜெயம் உம்முடையது. சாலமோன் சொல்கிறாரு, ஜெயம் யாரிடமிருந்து வருகிறது? கர்த்தரிடமிருந்து வருகிறது. சரி, எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கிறது. இப்போ அவருக்கும் எனக்கும் என்ன வேண்டும்? ஒரு சம்பந்தம் வேண்டும். எங்கே இருக்கிறது? 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15 ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சத்திய வார்த்தையை நமக்காக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நிறுத்தி அதை உரிமையாக்கி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15:57 எல்லாரும் இணைந்து வாசிப்போம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. மறுபடியும் பாருங்க, ஜெயம் அவருடையது, ஜெயம் அவரால் வருகிறது. இப்போ அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? 57 மறுபடியும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை வாசிங்கள். ஆமாம், யாருடைய கர்த்தராகி இயேசு? ஆமாம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. அப்படின்னு போட்டால் நம்முடைய தேவன் தான் எனக்கு கொடுக்கலையே, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறார். அந்த குஷ்டரோகி வந்தார் அல்லவா, உமக்கு சித்தமானால் என்ன என்ன செய்ய வேண்டும். அவன் சொல்வதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நீர் செய்ய முடியும், அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறீரு, எனக்கு செய்வீரான்னு தெரியல, உமக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவனுடைய குறிப்பு என்ன என்று கேட்டால், தேவன் செய்ய வல்லவர் என்பதில் அவனுக்கு குறிப்பு இல்லை, எனக்கு செய்வாரா என்பதில் தான் அவனுக்கு என்ன இருக்கிறது, கேள்வி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவர் செய்ய வல்லவர், உங்களுக்கு செய்ய வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் செய்ய வல்லவர், உங்களுக்கு செய்ய வல்லவர். ஒருத்தர் சாட்சி சொல்றார், ஒருத்தர் எனக்கு வீடு வாங்க உதவி செய்தார். அப்போ நம்ம என்ன நினைக்கும், அவங்களுக்கெல்லாம் செய்வார் ஆனால் நமக்கு என்ன செய்ய மாட்டார். அது அர்த்தம் இல்லைங்க, அவருக்கு அவர்களுக்கு செய்திருக்கிறார் என்பதே உங்களுக்கு செய்வார் என்பதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. புரிந்தவர்கள் கை வைத்து அல்லையிலேயே சொல்லலாம். 57 மறுபடியும் வாசிப்போம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு உரிமை பாராட்டி வாசிப்போம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2 கொஞ்சம் பாருங்க, வெற்றி உம்முடையது, ஜெயம் கர்த்தரால் வரும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2:14 2 கொரிந்தியர் வாசிப்போம், கிறிஸ்துவுக்குள், வாசிங்க சத்தமாக, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், யாரை யாரை, எங்களைனா யாரு இல்லையா, எங்களைனா நாங்கள் தானே, நம்ம தானே, இணைந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எங்கெல்லாம் எல்லா இடங்களிலேயும் யாரை கொண்டு, எங்களை கொண்டு, அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. 2 இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது என்ன, எதுக்கு நாம ஸ்தோத்திரம் சொல்றோம்? காரணம், அவர் வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், மாட்சிமை அவருடையது, வல்லமை அவருடையது இல்லையா, கிருபை அவருடையது, எல்லாமே அவருடையது. அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், அதை உங்களை என்னையும் குறித்தான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். அப்படின்னா என்ன அர்த்தம், சர்ச்சில் மாத்திரம் சத்தம் கிடையாது, ஆஃபீஸ்லேயும் வீட்டிலேயும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்ன உண்டாவதாக. கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியும். அற்புதமான வார்த்தையோடு முடிக்கும்படியாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் கவனித்து பாருங்கள். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட வார்த்தையினுடைய அற்புதமான இணைப்பாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12:20 ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வாசிப்போம், இணைந்து வாசிக்கலாம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை. ரொம்ப அற்புதமான விஷயம், எது வரைக்கும் அணைக்க மாட்டார் இல்லை, எது வரைக்கும் அவர் முறிக்க போவதில்லை. பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு நியாயம், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை ஜெயிக்க பண்ணுகிற வரைக்கும் நீங்கள் நெறிந்த நாணலாக இருந்தால் உங்களை முறிக்க போவதும் கிடையாது,
மங்கி எறிகிற திரியாக இருந்தாலும் உங்களை அணைக்கப் போவதும் இல்லை. ஆகினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 21 அவருடைய நாமத்தின் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹாலேலூயா. அவருடைய புறஜாதிகள் சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் நேஷன்ஸ், ஜனங்கள், ராஜ்யங்கள், தேசங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கும். காரணம் என்னவென்றால், வெற்றி கிடைக்கிற வரைக்கும், நியாயத்துக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் சோர்ந்து போகிற தேவனே அல்ல. புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். மகிமை யாருடையது? கர்த்தருடையது. வல்லமை அவருடையது, மாட்சிமை அவருடையது, வெற்றி அவருடையது. அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். எழுமினிருப்போம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவர் இவ்வளவு அற்புதமான நன்மைகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜனங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்கள், நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு, என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஹல்லேலூயா. கனமும் மாட்சிமையும் வல்லமையும் துதியும் என்றென்றைக்கும் உமக்கே சொந்தம். ஹல்லேலூயா. நீங்கள், நீர் எங்களுக்கு சொந்தமானவர், நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நீர் பெரியவர், உம்மை போல தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராகே. ஹல்லேலூயா. திருமண வைபவத்தில் மாத்திரமல்ல, திருமண வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவர். நல்ல ரசம் கடைசி மட்டும் இருக்கும். ஹல்லேலூயா. வாயிலிருந்து சொல்லுங்கள், நல்ல ரசம் கடைசி மட்டும் இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கரம் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 We worship you Jesus. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் யாரும் இல்லை, உமக்கீடாய் யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் யாரும் இல்லை, உமக்கீடாய் யாரும் இல்லை. சொல்லுங்கள், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை, உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை, உமக்கு சமமானவர் யாரும் இல்லை, நம்முடைய தேவனை போல் வேறு யாரும் இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையை கடைசி மட்டுமாக நீர் வைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது, கனம் உம்முடையது, புகழ் உம்முடையது, வெற்றி உம்முடையது. நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடைய தேவன். ஆகினாலே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம். வரக்கூடிய நாட்கள் உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவீராக. வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய வாட்சிமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய வெற்றியை விளங்க பண்ணுவீராக. நீர் உண்மை தெய்வம் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிரூபிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி, கனம், மகிமை யாவையும் நாங்கள் எழுதுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.